மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு வகுப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ செல்வங்களே, நாம் கடந்த சில நாட்களாக மேல்நிலை 2ஆம் ஆண்டுக்கான பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் 5ஐ பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பணத்தினுடைய பணிகள் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். எல்லா நடவடிக்கைகளிலும் அந்த பணத்தினுடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த பணம் வந்து என்னென்ன பணிகளை செய்து அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க இருக்கிறோம். பணத்தினுடைய பணிகளை வந்து 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது நீங்கள் முதல்நிலை பணிகள், 2ஆம் பணிகள், துணைப்பணிகள், இதர பணிகள் என்ற 4 பிரிவுகளிலே பணத்தினுடைய பணிகளை நாம் பிரிக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வாக்கருடைய இலக்கணத்தை கூறியிருக்கிறேன். அதாவது எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம் என்பது வாக்கருடைய இலக்கணம். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா கிரௌத்தருடைய இலக்கணத்தையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது பண்ட பரிமாற்றத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான மதிப்புளவையாக உள்ள ஒன்று பணம் என்று கிரௌத்தர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த பணத்தினுடைய பணிகள் என்பது 4 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது முதல்நிலை பணிகள், 2ஆம் பணிகள், துணைப்பணிகள், இதர பணிகள் என்ற 4 பிரிவுகளில் ஒரு நாட்டினுடைய அல்லது அந்த நாட்டில் புழக்கத்தினுடைய பணம் என்னென்ன வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா முதல்நிலை பணிகள், அதாவது பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்று இதனை நாம் அழைக்கலாம். ஒரு பணத்தினுடைய முக்கியமான பணிகள் 4 பணிகளாக இருக்குது. முதல்நிலை பணிகள் 2 பணிகளை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, பணம் என்பது ஒரு பரிவர்த்தனை கருவி. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய அல்லது பொருளாதாரத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் பணத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அளவில் இருக்குது. இன்னைக்கு டிரான்சாக்ஷன், அதாவது பரிவர்த்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் இருந்துச்சு. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு பொருளாதார முறை வந்து பழைய காலங்களில் இருந்துச்சு. ஆனால் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு அல்லது பணம் பரிமாற்ற வளர்ச்சி ஏற்பட்டதற்கு பின்பு பணம் என்பது இன்று பரிவர்த்தனையில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றாக மாறியுள்ளது. அதாவது நாம் ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம். அந்த பொருளை வாங்க வேண்டுமென்றால் நாம் பணத்தை கொடுத்தால் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த பணம் என்பது ஒரு பரிவர்த்தனைக்கு பயன்படுகிறது. அதாவது நாம் நம்மிடம் உள்ள பணத்தை கொடுத்து இன்னொருவரிடம் உள்ள பொருளை வந்து நாம் வாங்கலாம். இப்படி வாங்கினா அதுக்கு பேர் வந்து கொள்முதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பணத்தை கொடுத்து நாம் பொருளை வாங்கினா அதுக்கு கொள்முதல் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் சில நேரங்களில் பொருட்களை வந்து இன்னொருதற்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நாம் பொருளை கொடுத்து அதற்கு பதிலாக பணத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் விற்பனை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நம்மகிட்ட பொருள் இருக்கும், இன்னொருத்தர் பேங்க் வர்றாரு, அவர் நம்மகிட்ட பணத்தை கொடுக்குறாரு, பணத்தை கொடுத்த பின்பு நாம் பொருளை கொடுக்குறோம். இப்படி கொடுத்தால் அது விற்பனை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த கொள்முதல், அதாவது நம்ம பொருளை வாங்குவதற்கும் அல்லது நம்மிடமிருந்து இன்னொருவர் பொருளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் பணம் என்பது ஒரு பரிவர்த்தனை கருவியாக இருக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பரிவர்த்தனை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு கருவியாக பணம் என்பது இருந்து வருகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. எல்லாருமே பணத்தை வந்து ஏற்றுக்கிட்டுதாங்க. அப்போ முதன்மை பணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது ஏற்புத்தன்மை, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒன்று தான் பணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பணத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் பொருளை வாங்குறவங்களும் பொருளை விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுக்கும்போது நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குது. அடுத்து பாருங்க, இந்த பணம் என்பது இரண்டு பேருக்குள்ளக்கூடிய ஒரு இடையீட்டு கருவியாக இருக்குது. பொருளை விற்கிறவருக்கும் வாங்குறவர்களுக்கும் இடையே இடையீட்டு கருவியாக இருக்குது. இவர் பணத்தை கொடுக்கும்போது அவர் வந்து விற்கக்கூடிய பொருளை விற்கிறார். அப்போ இரண்டு பேர்களுக்கும் ஒரு இடையீட்டு கருவியாக பணம் என்பது இருக்குது. இதனால தான் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை கருவி. முக்கியமான பணிகள், பணத்தினுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை செய்வதற்கு, பண்டங்களையோ பணிகளையோ மாற்றிக்கொள்வதற்கு அல்லது பரிவர்த்தனை செய்வதற்கு இடையில் உள்ளது பார்த்தீங்கன்னா பணம் என்பது இருக்கிறது. அப்போ பணம் என்பது ஒரு பரிவர்த்தனை கருவியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இரண்டாவது முக்கியமான பணி பாருங்க, மதிப்பினுடைய அளவுகோல், அதாவது மெசர்ஸ் ஆஃப் வேல்யூ என்று நாம் ஆங்கிலத்திலே இதனை அழைக்கலாம். ஒரு திடப்பொருள் இருக்குன்னா அந்த திடப்பொருளை நீங்க பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து நாம வந்து அளக்கலாம். உதாரணமா சொன்னீங்கன்னா இப்போ வந்து சர்க்கரை நாம வாங்க போறோம்னா இத்தனை கிலோ சர்க்கரை.
அப்ப இந்த கிலோ கணக்குல சொல்றது பருப்பு வாங்க போறோம், அப்ப எத்தனை கிலோ பருப்பு, கிலோ என்ற ஒரு அளவுலால் நாம வந்து அழைக்கிறோம். அதே நேரத்தில் திரவ பொருட்கள் இப்போ என்ன வாங்க போறோம்னா ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் என்று திரவ அடிப்படையிலே உள்ள பொருட்களை நாம் லிட்டர் என்ற ஒரு அளவினால் அழைக்கிறோம். ஒரு துணி கடைக்கு நாம போறோம்னா அந்த துணியை நாம அளவிடுவது பார்த்தீங்கன்னா மீட்டர் என்ற ஒரு அளவினால அளவிடுகிறோம். இப்போ நீங்க கிலோகிராம், லிட்டர், மீட்டர் இந்த அளவுகளில் நாம் வந்து பொருளை அளக்கிறோம். ஆனால் இந்த பொருளுக்கு நாம் எப்படி மதிப்பை நிர்ணயம் செய்வது அப்படின்னா அது பணத்தை கொண்டு தான் அந்த மதிப்பை நிர்ணயம் செய்ய முடியும். இந்த ஒரு பொருளையோ அல்லது ஒரு பணியவோ ஒருவர் செய்யும்போது அதற்கு உண்டான ஊதியம் அல்லது அதற்கு உண்டான விலையை வந்து நம்ம வந்து பணத்தினால தான் தீர்மானிக்க முடியும். அப்போ மதிப்பை அளக்கிறது, உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கடைக்கு நாம் சாப்பிட செல்கிறோம்னா அந்த சாப்பாடு எவ்வளவு, ரூபாய் 150, ரூபாய் 200. அப்போ அந்த சாப்பாடை அளக்கிறது இதுன்னா அந்த பணத்தை வச்சு தான் நம்ம அளக்கிறோம். ஒரு டீ கடைக்கு நாம் போகிறோம், ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா அந்த டீயினுடைய விலை ரூபாய் 10 ரூபாய். அப்போ இந்த மதிப்பை வந்து அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது பணம் தான். நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா செல்ஃபோனுடைய விலை எவ்வளவு, ரூபாய் 20,000, ரூபாய் 15,000. அப்போ மதிப்பை வந்து அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த பணம் தான். அந்த பொருளையோ அல்லது ஒரு பணியவோ ஒரு வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொண்டால் அந்த வேலை செய்தவருக்கு இன்றைய ஊதியம் ரூபாய் 500, ரூபாய் 1,000. அப்போ அந்த பணியை நாம் மதிப்பிடுவது வந்து பணத்தை வச்சு தான் அளக்க முடியுது. அப்போ மதிப்பினுடைய அளவுகோல், ஒரு மதிப்பை நாம் அளக்கணும்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது பணம் வந்து இருக்குது. ஒரு பொருளையோ அல்லது பணியவோ நாம் வந்து மதிப்பு வைக்கணும் அப்படின்னா அது பணத்தை அடிப்படையாக கொண்டு தான் அளவீடு செய்ய முடியுது. அப்போ இரண்டாவது முக்கியமானது, ஒரு பொருளை அல்லது பணியை அளக்க வேண்டுமென்றால் அதற்கு பணம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய இரண்டாம் நிலை பணிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதன்மை பணிகள் பார்க்கும்போது ஒரு பரிவர்த்தனை கருவியாக இருக்குது, ஒரு மதிப்பை வந்து அளக்கிறதுக்கு வந்து பணம் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இரண்டாம் பணிகளாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பணம் என்பது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, அதாவது மதிப்பினுடைய நிலைக்கலன் என்று சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாருங்க வருங்கால செலுத்துதலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இரண்டு பணிகளும் இரண்டாம் நிலை பணிகளில் வந்து இருக்குது. முதல் பணி பாருங்க மதிப்பினுடைய ஒரு நிலைக்கலனாக இருக்குது. ஒருத்தர் ஒரு கால்நடைகள் வச்சுருப்பாங்க அப்படின்னா, உதாரணமாக ஆடு மாடு வச்சுருப்பாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இருக்கும். ஒரு இயந்திரம் போன்றவைகள்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் சொத்துக்களாக வைத்திருக்க முடியும். ஆனால் ஒருவர் பணம் வச்சிருக்காருன்னா அதை எவ்வளவு காலங்கள் வேண்டுமானாலும் அவரால் வைத்திருக்க முடியும். அப்போ மதிப்பினுடைய ஒரு நிலைக்கலனாக இருக்குது. உதாரணமாக பணம் வச்சிருக்கவர் ஒரு நிலத்தை வாங்கலாம், ஒரு இயந்திரத்தை வாங்கலாம், ஒரு தளவாடத்தில் வாங்கலாம், இப்படி தன்னிட்ட உள்ள பணத்தை சொத்துக்களாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு திரும்பவும் பணமாக தேவை என்றால் அந்த நிலத்தையோ இயந்திரத்தையோ அல்லது தளவாடத்தையோ திரும்ப விற்பனை செய்யும் போது மீண்டும் அவை பணமாக மாறுகிறது. பணம் என்பது ஒரு மதிப்பை வந்து நிலையாக வைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது. அதாவது ஒரு பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு சொத்தாகவோ அல்லது இயந்திரமாகவோ தளவாடமாக நாம் வைத்துக்கொண்டு பின்னர் அவைகளை விற்று திரும்பவும் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ மதிப்பினுடைய ஒரு நிலைக்கலன், அதாவது மதிப்பை என்றும் வைத்திருப்பது நிலையாக வைத்திருப்பது பணம் என்று இந்த பணிகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பணம் என்பது எந்த காலத்திலும் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும், அதற்கு தான் நிலமாகவோ அல்லது சொத்தாகவோ வைத்திருந்தால் திரும்பவும் அவற்றை பணமாகவோ மாற்றிக்கொள்ளலாம். அப்போ மதிப்பினுடைய நிலைக்கலனாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் பாருங்கள் வருங்கால செலுத்துதலுக்கு அடிப்படை. இடமாற்று முறையில் ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா இந்த பண்டங்களையும் பணிகளையும் தற்போது கொடுத்து விட்டு பின்னர் அவை வாங்கும்போது எவ்வாறு வாங்குவது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு நாம் ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருளை நாம் எப்படி திரும்ப வாங்கணும், எந்த அளவில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து இருந்துச்சு. பண்டங்கள் பணிகள்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் ஒரு பணத்தை ஒருத்தர் கொடுக்கோம்னா எதிர்காலத்தில் அந்த அவர் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பணத்தின் மூலம் நாம் தீர்மானிக்க முடியும். ஆனால் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் பொருள் வச்சுருப்பாங்க, இந்த பொருளை இப்போ கொடுப்பாங்க, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறப்போ அவர் பொருளை கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து இருக்கும்.
ஆனால் இன்றைக்கி வந்து பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு இந்த பணத்தை கொடுத்து எதிர்காலத்தில் இவ்வளவு பணத்தை நாம் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு முக்கியமான நன்மையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ எதிர்கால அல்லது வருங்கால செலுத்துதலுக்கு ஒரு அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா எல்லையை கடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள பொருள்களை மட்டும் வாங்கலை, பல இடங்கள்லேருந்து பொருளை வாங்குறோம். எல்லையை கடந்து நாம் வந்து பொருளை வந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லையை கடந்தோ அல்லது வேறு ஒருவரிடமிருந்து பொருளை வாங்க வேண்டுமென்றால் அதற்கு பணம் என்பது ஒரு வாங்கு திறன் பரிமாற்றக்கூடிய ஒரு கருவியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து அடுத்து ஒரு முக்கியமான பணியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய துணைப்பணிகளை வந்து பார்க்க போகிறோம். பணத்தினுடைய துணைப்பணிகள் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒருவர் ஒரு வங்கியில் வந்து கணக்கு வச்சுருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் அக்கௌண்ட்டில் போதிய அளவு பணம் இருந்தால் தான் அவர் வந்து காசோலைகளை கொடுக்க முடியும், செக்கு வந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா அவர் வந்து கொடுக்க முடியாது. அந்த வணிக வங்கிகள் அதாவது வங்கிகள் வந்து பெரும்பாலும் கடன் கொடுக்கறது எந்த அடிப்படையில் கடன் கொடுப்பாங்கன்னா வாடிக்கையாளர் வச்சுருக்கக்கூடிய ரொக்க இருப்பு அடிப்படையில் தான் கடன் கொடுப்பாங்க. அதாவது வங்கியில் எவ்வளோ பணத்தை தங்களுடைய வாடிக்கையாளர் வச்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த ரொக்க இருப்பு வீதத்தின் அடிப்படையில் தான் பிறருக்கு வந்து கடன் கொடுக்க முடியும். அப்போ இந்த கடனுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையாக திகழ்வது பணம். அதை வந்து இதனுடைய துணைப்படிகளில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இந்த ரொக்க இருப்பு அளவை வைத்து தான் இந்த கடனை வந்து நாம் தீர்மானிக்க முடியும். எவ்வளோ ரொக்கம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் கடனை கொடுக்க முடியும். அப்போ இந்த ரொக்க இருப்பு அளவு கடனை தீர்மானிப்பது பணத்தினுடைய அடுத்த ஒரு முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டின் உற்பத்தி 4 காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது நிலம், உழைப்பு, முதல், தொழில் முனைவோர். இந்த 4 காரணிகளும் இணைந்துதான் பண்டங்களே பணிகளே நாம் உருவாக்க முடியும். இந்த காரணிகளுக்கு வெகுமதி பார்த்தீங்கன்னா நாம் வந்து நிலத்துக்கு வந்து வாரம் கொடுப்போம், உழைக்கிறவருக்கு வந்து கூலி அல்லது ஊதியம் வந்து கொடுப்போம், முதலுக்கு வட்டி கொடுப்போம், அதனுடைய தொழில் முனைவருக்கு வந்து லாபம் கொடுப்போம். அப்போ இதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். வாரம் இவ்வளோ கொடுக்கணும், லாபம் இவ்வளோ பணம் கொடுக்கப்படுகிறது, கூலி இவ்வளோ கொடுக்க வேண்டும். அப்போ இந்த மதிப்பை தீர்மானிக்கிறது பணம் ரொம்ப முக்கிய பங்காக இருக்கிறது. பண்டைய பண்டமாற்று முறையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. ஆனால் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு இந்த 4 உற்பத்தி காரணிகளுக்கும் தங்களுடைய வெகுமதியை தீர்மானிப்பதற்கு ஒரு நல்ல பயனை வந்து இது வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இறுதிநிலை பயன்பாடு ஒப்பிடுவதற்கு அல்லது இறுதிநிலை உற்பத்தினை ஒப்பிடுவதற்கு. அதாவது இறுதிநிலை பயன்பாடு என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு பண்டத்தை நுகரும் போதோ அல்லது பணியை நுகரும் போதோ நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு தான் பயன்பாடு என்ற ஒரு சொல்லால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த இறுதிநிலை பயன்பாட்டை நாம் தீர்மானிப்பது பணத்தை வைத்து தான் நாம் தீர்மானிக்கிறோம். இவ்வளோ பணம் வந்து கொடுத்தோம்னா அதுக்கு பயன்பாடு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். உதாரணமாக ஒரு திரையரங்கிற்கு ஒருவர் செல்கிறார் என்றால் ஒரு டிக்கெட்டு கொடுத்து அவர் படம் பார்க்குறாரு. அப்போ அந்த கொடுத்த பணத்துக்கு அந்த படம் வந்து நன்றாக இருந்தது, படம் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அப்போ எதை வச்சு அவர் தீர்மானிக்கிறார்னா அந்த பணத்துடைய அளவை வைத்து தான் அந்த இறுதிநிலை பயன்பாட்டை வந்து அவர் அளவெடுத்தார். உற்பத்தியாளர்கள் இறுதிநிலை உற்பத்தினை ஒப்பிடுவதற்கு பணம் என்பது பயன்படுகிறது. அப்போ இறுதிநிலை பயன்பாட்டை ஒப்பிடுவதற்கும் இறுதிநிலை உற்பத்தி திறனை ஒப்பிடுவதற்கும் பணம் என்பது முக்கியமான ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து மூலதனமாக நம்ம வந்து மாற்றிடலாம். அதாவது பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வந்து நம்ம மூலதனமாக மாற்றிடலாம். அதே நேரத்தில் மூலதனமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் வடிவத்தில் இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா நாம் வந்து பணமாக மாற்றிடலாம். இது வந்து பணத்தினுடைய அடுத்த ஒரு முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. இப்போ இதுவரை நாம் 3 பணிகளை பார்த்துருக்கோம். அதாவது முதன்மை பணிகள், 2 பணிகள், துணை பணிகள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்கறது இதர பணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது திரும்ப செலுத்துதலை தக்க வைக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கும், வங்கிகள் இருக்கும், அரசாங்கங்கள் இருக்குது. இப்போது வாங்கின பணத்தை திரும்ப எப்படி கொடுக்கறது அல்லது அப்படிங்கிறத தக்க வைக்கிறதுக்கு பணம் பயன்படுகிறது. பணம் என்பது முக்கியமான ஒரு பணியை வந்து ஆற்றுகிறது. அடுத்து பாருங்கள், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். பணத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ அல்லது ஒரு பணியவோ வாங்க வேண்டும் என்றால் பணம் என்பது முக்கியமான ஒரு இடத்தை வந்து பெறுது. கடைசியாக பாருங்கள், இது ஒரு நீர்மைத்தன்மை வடிவத்தில் வந்து இருக்கும். பணம் என்பது எப்போது வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம்.
இது ஒரு நேர்மைத்தன்மை பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இதர பணிகள் வந்து நாம் பார்க்கிறோம். இதுதான் பணத்தினுடைய முக்கியமான பணிகள். அதாவது முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், துணைப்பணிகள், இதர பணிகள் என்று நான்கு பிரிவுகளாக பிரித்து பணத்தினுடைய பணிகளை பார்க்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, பணம் என்பது ஒரு பரிமாற்ற கருவி முக்கியமாக பயன்படுகிறது. இடையில பரிமாற்றுவதற்கு பணம் பயன்படுகிறது. ஒரு மதிப்பினுடைய அளவுகோலாக பயன்படுது. ஒரு மதிப்பை அளக்கிறதுக்கு அளவுகோலாக பயன்படுகிறது. ஒரு மதிப்பினுடைய நிலைக்கலனாக பயன்படுது. என்றைக்கும் பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியும், மதிப்பினுடைய நிலைக்கலனாக பயன்படுது. வருங்கால செலுத்துதலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஆகிய நான்கு முக்கியமான காரணிகள் வந்து பணத்தினுடைய பணிகளாக பார்க்கப்படுகிறது. அவைகளை இந்த மாதிரி பிரித்து வந்து நாம் இன்றைய வகுப்பில் வந்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.